பொலிட்டிக்கல் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. இந்த அக்னிபாத் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்கீம் எப்படி என்கிட்டயா? உங்ககிட்ட தானே கேட்கணும், நீங்க தானே கொஞ்சம் சொல்லுங்க. நான் பார்த்தது நிறைய இதெல்லாம் பார்த்தேன். அதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. டோட்டலாக பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. சில சில விஷயங்கள்லாம் மாற்றணும், அதுக்கு அதில் நெகட்டிவும் இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுற போராட்டம் அதெல்லாம் வந்து ஓவர் டூ. அதெல்லாம் வந்து சும்மா நம்ம தேவையில்லாமல் தூண்டி விட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது உங்களுக்கே தெறியும். வருஷத்துக்கு ஒரு 50,000-60,000 பேர் தான் வந்து மிலிட்டரியில் போய் சேர்றாங்க. இப்போ என்ன நடந்துருச்சு, இவங்க வந்து ஐயோ வாழ்க்கை போச்சுன்ற அளவுக்கு இவங்க போராட்டம் பண்ணுறானுங்க. அந்த போராட்டமுமே எப்படி இருக்குன்னா, ட்ரெயினை உடைக்கிறது, பஸ்ஸை கொடுத்துறது. என்ன பஸ்ஸை கொடுத்தனா ட்ரெயினை உடைச்சா என்ன நடந்துற போகுது? அது கவர்மெண்ட்டோடைய கவர்மெண்ட்ஸ் பொது சொத்து அப்படின்னா நம்மளோட காசு தானே. அப்போ அதை அதை நீ எரிக்கிற அளவுக்கு இருக்குன்னா நீ போய் இராணுவத்தில் என்ன கிழிக்க போகிற அப்படின்னு தான் நம்ம தோணும். இப்போ அவங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இந்த திருவண்ணாமலைக்கு இருந்தா கொஞ்சம் அதிகமா போறதா சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை கொஞ்சம் முன்னாடியே எக்ஸாம் பிசிக்கல் எக்ஸாம் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் என்ன ப்ரோ, அது கொஞ்சம் தப்புதான் தோணுது. இப்ப இதை முடிஞ்சு முடிச்சுட்டு ரெக்குயர் பண்ணிட்டு அடுத்த இதுல ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிக்கலாமான்னு தோணுது எனக்கு பொறுத்த வரைக்கும். கேட்கிறேன், எந்த திட்டமுமே ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த மாதிரி சவுண்ட் வர்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும். சரியா, எது வந்தாலும் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். முதல்ல இப்போ நான் சினிமாவே சொல்கிறேன், டிவி வரும்போது சினிமாக்காரங்க ஐயோ டிவி வருது டிவி வருது, டிவி சேனலில் படம் போடுறாங்களே அப்படின்னு கத்துனாங்க. அதுக்கப்புறம் டிவி சேனல் ரைட்ஸே வித்து பெருசாக சம்பாரிச்சாங்க. அதுக்கப்புறம் ஓடிடி வருது ஓடிடி வருதுங்கிறாங்க, அப்போ ஓடிடி வித்தே பெருசாக சம்பாரிச்சாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நீங்கள் ரோடு போடும்போதே, நேஷனல் ஹைவே வரும்போதே இந்த மாதிரி எதிர்ப்பு இருந்தது தான், நேஷனல் ஹைவே வரும்போது எதிர்ப்பு இருந்தது தான். ஸோ எல்லாத்துலேயுமே அந்த இது இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இதில் என்ன பாசிட்டிவாக இருக்குது, 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கவங்க போய் அதில் வந்து சேர்ந்துடலாம். அவனுக்கு 10th or 12th முடிச்சிருந்தால் போதும், மினிமம் எலிஜிபிலிட்டி இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங் போய் படிக்கிறீங்க 4 வருஷம், 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு எத்தனை பேத்துக்கு வேலை கிடைக்குது? இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை. அப்புறம் அவன் வந்து மிலிட்டரியில் இருந்துட்டு 4 வருஷம் இருந்துட்டு என்ன பண்ணு பண்ணுவான், ஐயோ அவன் வாழ்க்கை போயிடுமே அப்படின்னா, சரி இன்ஜினியரிங் அதே 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரோம், வாழ்க்கையெல்லாம் போட்டு போயிட்டு இருக்கீங்க இங்கே முக்கால்வாசி பேத்துக்கு, 90% ஆளுங்களுக்கு அதை பற்றி யாருமே கேர் பண்ணாமல் இன்ஜினியரிங் காலேஜாக திறந்து விட்டுருக்கீங்க நீங்கள் இஷ்டத்துக்கு. ஸோ அது தப்பு இல்லையா? ஓகே ஓகே. அதில் இப்போ இது வந்து இது முழுக்க முழுக்க அரசியல் தான், அது அரசியல் பண்ணுறானுங்க. ஆனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட பெருசாக எடுபடாது, சும்மா வேணா கத்திட்டு கத்திட்டு கூச்சல் போட்டு இருக்கலாமே தவிர அதெல்லாம் பெருசா மக்கள்கிட்ட போய் இடப்படாது. இப்போ இப்போ இவங்க எப்படி ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் இந்த அக்னிபாத் ஸ்கீம் எப்படின்னா, இப்போ எக்ஸாம் இல்லாமல் இப்போ எல்லாத்தையுமே இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எப்படி? இல்லை இல்லை, எல்லாத்தையுமே இருக்கும், அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. அவன் அந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா என்ன, நீ இப்போ வா சேர்ந்துக்க அப்படின்னா என்ன, இது சிங்கிள் சிறுவில் கல் இருக்கிற மாதிரி ஆள் கூட்டு போவாங்க. அதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி வச்சிருப்பாங்க, ஃபிசிக் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு தான் அதில் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க. எல்லாரையுமே எடுக்க முடியுமா? அவங்களுடைய டார்கெட்டே 40,000 பேர் தான் ஃபஸ்ட்டு. 1 லட்சம் பேர் இருந்தாலும் 1 லட்சம் பேர் எடுப்பாங்களா? அப்படிலாம் இல்லை, 40,000 பேர் அதை ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க. அதில் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு 10,000 பேர்த்துக்கு ரெகுலராக அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்க. மிச்சம் 30,000 பேர் 4 வருஷம் கழித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளவு பேர் இங்கே வந்து வேலையெல்லாம் சுற்றுறானுங்கல்ல, இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு ஸ்விக்கியில் வந்து இன்றைக்கி டெலிவரி பாயாக இருக்காங்க. அது ஒரு ஒரு புதிய ஒரு புது ஓப்பனிங் தான். அது இவ்வளவு எதிர்க்கிறாங்கன்றது ஏன் பண்றாங்கன்னு கரெக்டான ரீசன் இல்லாம இருக்கு. இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க, ஏதோ அப்படி டியூட்டியில இருக்கும்போது அந்த இளைஞர் இறந்துட்டா 1 கோடி ரூபாய். இப்போ ஒரு பேச்சு கேக்குறேன், இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு கண்ட்ரில வந்து ரோபோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ரோபோ கண்டுபிடிச்சு அந்த ரோபோ வந்து வார்லலாம் வந்து அந்த ரோபோ போய் ஃபைட் பண்ணோம், இனிமேட்டு ஆளுங்களே தேவையில்லை ஆர்மிக்கு. இப்போ சிட்டி இந்த ரோபோ படத்தில் வர மாதிரி, இந்திரன் படத்தில் வர மாதிரி இந்த ரோபோ போய் வசீரன் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த ரோபோ வந்து ஆர்மியில் யூஸ் பண்ணிங்கன்னா யாரும் சாக மாட்டாங்க, இந்த ரோபோ ஃபுல்லாக ஃபைட் பண்ணணும். ஏதோ ஒரு கண்ட்ரியில் ரோபோ கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ரோபோ எல்லா கண்ட்ரிலையும் வாங்கி வச்சுட்டாங்க. உங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு? அப்போ எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க தான்.
அது எல்லாமே நடக்கும் தானே. இப்ப டெக்னாலஜி வளர வளர அதெல்லாம் நடக்காதுன்னு அர்த்தம் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா என்ன? இதுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 100 பேர் வேலை படுத்திருந்தா 10 பேர் இருக்காங்க கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம். நாளைக்கு சப்போஸ் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ரோபோ எல்லாம் வந்துருச்சுன்னா, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சுன்னா, இப்ப இந்தியாவில வாரே கிடையாது அதிகமா, டிஃபென்ஸுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க ஆர்மி. அதுக்குமே ரோபோ மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க யூஎஸ்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு ரோபோ எல்லாம் வந்து ஃபுல்லா இங்க இம்போர்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, இங்க இருக்க ஆர்மிக்காரங்க வேலையே இல்லை. நாங்க புதுசா ஆர்மியில வந்து 50,000 பேர் எடுக்கல, வருஷம் 10,000 பேர் தான் புதுசா எடுக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு இதே மாதிரி போய் ட்ரெயினை கொடுத்துவீங்களா? லாஜிக்கா கரெக்டா சொல்றீங்க. ஓகே ப்ரோ, இவனுங்களுக்கு சும்மா வேலை இருக்கும், ஏதாவது அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் அடியாளா மாறிட்டானுங்க ஒரு குரூப். அது என்ன பண்ண முடியும்? எது சொன்னாலும் கத்துறதுக்கு திட்டுறதுக்குன்னு. ஓகே, அதுல இருக்கும் நெகட்டிவ், நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். அதை உட்காந்து பேசி மாத்தி ஓகே அதை என்ன பண்ணலாம், இன்னைக்கு இன்னைக்கு எதை சொல்லியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க ஓகே, அதில் வந்து 4 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து நாங்கள் வந்து 10% அவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த அக்னிபாத்தில் இருந்து வந்தவங்களுக்கு தனியாக ஒரு ஒதுக்கீடு கொடுத்து, இடஒதுக்கீடு கொடுத்து கவர்மெண்ட் ஜாப்ல அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அந்த அக்னிபாத்தில் இருந்து வந்தவங்களுக்கு 10% அவங்க இடஒதுக்கீடு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கலாம் அவங்க, ஓகே அந்த 4 வருஷம் கழிச்சு முடிச்சு வராளுங்க, அவனுக்கு என்ன பண்ணுங்க, அவனுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா கொடுங்க, 11 லட்சம் பத்தாது, 20 லட்சம் கொடுங்க, 25 லட்சம் கொடுங்க, அவன் செத்துறானா 1 கோடி பத்தாது, 5 கோடி கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து 25% எடுக்காதீங்க, 50% இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்னா அது ஹெல்த்தியாக இருக்கும். நீ உடனே பஸ்ஸை கொளுத்தி, காரை கொளுத்தி, ட்ரெயினை கொளுத்தி, இன்னமும் இவனுங்க எல்லாருமே போய் பார்டர்ல இருந்து சண்டை போடுற மாதிரியே கத்திட்டு இருப்பாங்க. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி அந்த குரூப்னு சொல்றீங்க இல்லையா, அந்த குரூப் எல்லாத்துலயுமே தானே இருக்கு? எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பர்டிகுலர் ஆளுங்க இருக்காங்க இல்லையா? எல்லாத்துலயுமே தான் இருக்காங்க. இல்லை ஆரம்பிச்சுட்டவங்க சொல்கிறது வேற, நீங்கள் வந்து நான் பிரச்சனை பண்ணுவேன், நான் பஸ்ஸை உடைப்பேன், ட்ரெயினை கொளுத்துவேன், ரோட்டில் எல்லாத்தையும் அடிச்சு உடைப்பேன் அப்படின்றது வேற. இல்லை இல்லை ப்ரோ, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களும் பண்ணுறாங்களேன்னு. தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க இப்படி, இல்லை இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும், ஏதாவது தப்பு நடக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குமே, அப்படியும் தெரிஞ்சுதானே அவங்களுமே இந்த விஷயத்த வந்து இது ஹேண்டில் பண்ணுறாங்களேன்னு கேட்குறேன். அப்படியான்னு கேட்குறேன். சரி ஓகே, சரி இது பண்றதே தெரிஞ்சே பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, தெரிஞ்சே பண்றாங்கன்னா இதுல என்ன பெனிஃபிட் வந்துடும் பிஜேபி சொல்லுங்க? இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிஞ்சே பிஜேபி பண்றதுனா. இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, ஜிஎஸ்டி வந்தப்ப எல்லாம் கத்துனாங்க கரெக்டா? ஸோ இது வந்தப்ப எல்லாம் கத்துனாங்க. ஸோ ஓகே, இது இப்போ காஷ்மீர்ல வந்து 340 எடுத்தப்ப கத்துனாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ பிஜேபிக்கு வந்து இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தெரியுந்தா, இது கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை வரும், இதுக்கு ஒரு சலசலப்போ வரும் அப்படின்னு அவங்க வந்து இதெல்லாம் பண்ணாமலே இன்னொரு 10 வருஷம் அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்மூத்தாக ஆட்சி நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம்ல, ஓட்டு வாங்கிட்டு அந்த ஒரு இதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் என்ன 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 சொல்றாங்கன்னா, பொதுவான பேச்சு என்னன்னா, இப்போ வந்து இந்தியன் ஆர்மிக்குள்ள ஒரு RSS ஸ்லீப்பர் செல்ஸ் அந்த மாதிரி உள்ள கொண்டு வராங்க, அந்த மாதிரி எல்லாம் பேச்சு வருது. ஆட்சி அதிகாரமே அவங்க கிட்டதான் இருக்கு, பிஜேபி இருக்கட்டும் அவங்க கிட்டதான். இதுல அவங்க வந்து ஆர்மிக்குள்ள ஊடுருவி அவங்க என்ன பண்ண போறாங்க? இல்ல அதான் போறோம், எல்லா இடத்துலயுமே அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியலன்னு கேக்குறாங்க.
ஏங்க அவங்க ஒரு ஆர்டர் போட்டா அது வந்து பண்ணிட்டு போட போறாங்க, ஆர்மியா இருக்கட்டும் அது பண்ணிட போறாங்க. இதுல உள்ளார இறக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லைங்க? இது வந்து ஆக்சுவலா இது வந்து இந்த ஸ்கீமை நான் பார்த்தேன் எப்படின்னா சம்திங் அவங்க ஏதோ ஒன்னு ஆல்டர் பண்றாங்க. நார்மலாவே இப்ப இந்த அக்னிபாத் இல்லாம இந்த 17 வயசுல இருந்து 21 வயசு பசங்க இல்லாம மீதி எடுத்துட்டு இருக்காங்களே, அதுக்குள்ள அவங்க ஆர்எஸ்எஸ் கொண்டு வர முடியாதா? கோடி வருஷத்துக்கு ஒதுக்குறோம், அது கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கோடி பென்ஷன் சம்பளம் இதுலயே போயிடுது. நமக்கு மிகப்பெரிய சுமையா இருக்கு, நம்ம யார்ட்டையும் சண்டை போறதில்ல, நமக்கு ஆர்மிக்கு அவ்வளவு இது தேவையில்லை. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு, எல்லா கண்ட்ரியுமே வெப்பனை அப்கிரேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம அதை பண்றதுக்கு நம்ம காசு ரொம்ப செலவு அதிகமாகன்றதுனால அதை காஸ்ட் கட்டிங் பண்றோம். அது இல்லாம இன்னும் எல்லா ஆர்மிலையும் வந்து யங்ஸ்டர்ஸா வச்சிருக்காங்க எல்லா கண்ட்ரிலையும். 25 அவங்களோட ஆவரேஜ் வயசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சைனால 23 வயசு இருக்கு, 24 வயசு தான் இருக்கு ஆவரேஜ் வயசு. நான் சொல்றேன் சைனா ஆர்மியோட ஆவரேஜ் வயசு எடுத்தீங்கன்னா 24-25 வயசு இருக்கு. நம்ம 30-35 வயசு ஆளுங்களை வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்மியை வந்து இன்னைக்கு நம்ம யங்ஸ்டர்ஸா மாத்துறோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. இதுல வந்து ஆர்எஸ்எஸ் எப்படிங்க உள்ள வரும்? ஆர்எஸ்எஸ் அதாவது ஆர்எஸ்எஸ்ன்றது ஆர்மி கிடையாது, அவங்க ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் இப்ப கொஞ்சம் வேணா பிரிஞ்சு மேபி அப்படி காட்டலாமே தவிர முதல்ல அப்படிதான் இருந்தாங்க. இல்ல இப்பயே ஒண்ணுதாங்க இருக்காங்க, ஆனா இப்ப கொஞ்சம் அந்த அளவுக்கு அவங்க மேபி ஆர்எஸ்எஸ் நான் கேக்குறது ஆர்எஸ்எஸ் இல்ல ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்மியில வந்து என்ன பண்ணணும்னு கேக்குறேன். அது இப்பயே பண்ண முடியாதுன்னு கேக்குறேன். இதுக்கு வந்து அக்னிபாத்னு ஒன்று கொண்டு வந்துதான் போகணுமா கேட்குறேன். இப்பயே அவங்க நினைச்சாங்கன்னா 50,000 பேர்த்த வருஷத்துக்கு எடுக்கிறாங்கன்னா அதில் 30,000 பேர் ஆர்எஸ்எஸ்காரன் எடுத்தால் உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 8 வருஷத்தில் ஒரு 3-4 லட்சம் பேர்த்த ஆர்மியில் ஆர்எஸ்எஸ்காரன் சேர்த்துருந்தாங்கன்னா ஆல்ரெடி சேர்த்து வச்சிருந்தா கூட உங்களுக்கு என்ன தெரியும்ன்றாங்க. அது அது இந்தியாக்கான பிரச்சனை தான், அது மொத்தமாகவே பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைங்க நான் கேட்கறது திரும்ப அந்த விஷயம் நடக்கணும்னா அது அவங்க எப்படினாலும் பண்ணிட்டு போக முடியும் இல்லையா? அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரம் எல்லாமே பண்ண முடியாது இல்ல. அப்ப அதனாலதான் அதுக்கான பிரச்சனை தான் இப்ப அவங்க சந்திக்கிறாங்க. அதான் சொல்றேன் இந்த போராட்டம் இருக்கு நடக்குது அந்த சின்ன டவுட் இல்லைங்க ப்ரோ. ஆக்சுவலா என்ன இல்லைங்க இப்ப என்ன பிரச்சனை அதுல வந்து இப்ப நேராவே ஒரு ஆர்டர் ஒண்ணு கொடுக்குறாங்கன்னு நினைக்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன இருக்கு போகுது, போர் வருது. சரி நீங்களே சொல்லுங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வர்றதுனால என்ன பிரச்சனை இருக்கு அதை மட்டும் நீங்க சொல்லுங்களா. ஆர்எஸ்எஸ் மட்டும் வரணும்னு நான் கேக்குறேன். இல்லங்க வர்றதுனால இப்ப அவங்க இல்ல பிஜேபி எதுக்கு வரணும்னு நான் கேக்குறேன். பிஜேபி எதுக்கு வரணும்னு நான் கேக்குறேன். ஓ நீங்க கேமரா எப்படி திருப்பிட்டீங்களா? ஓகே ஓகே இல்ல சீரியஸா ப்ரோ, அதான விஷயம் இந்தியான்றது என்ன ஆர்எஸ்எஸ் மட்டுமா? ஹலோ மிஸ்டர் கோஸ்ட், யாரு நீங்களா? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே நீங்களா ஆர்எஸ்எஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கற்பனை விட்டு அவங்க ஏன் வரணும்னு அவங்க எப்பங்க சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இதுல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்க 10th 12th முடிச்சு அந்த எலிஜிபிலிட்டி இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரியா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதில் இந்த இந்த ஸ்கீம்னு கொண்டு வரும்போது தான் நிறைய பேர் அக்னிபாத் அந்த மாதிரி வரும்போது தான் என்ன அது நார்மல் நீங்கள் சொன்ன மாதிரி தனியாகவே எடுத்துகிட்டு போயிடலாமே. இது இதுக்கு ஒரு பேர் வச்சு இது எதுக்கு இப்படி கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு இது ஓப்பனா தாங்க நாங்க இருக்கு, இதுல ஓப்பனா தானே இருக்கு. நான் என்ன அவங்க ப்ரோ பிரச்சனையே பிஜேபி எது பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபி எது பண்ணாலும் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டாங்க இங்கே இருக்கவங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இருக்கட்டும், இதில் என்ன பிரச்சனைனா நமக்கு தெரியாமல் தான் இப்படி தான் உளறிட்டு இருக்க வேண்டியதான். சம்பந்தம் இல்லாமல் போராட்டம் பண்ணுறாங்க இருக்கிறாங்க எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அது எதனால அப்போ அந்த அது எதனால கேட்க அது நீங்க சொல்லுங்க.
என்ன அவங்க ஆளுங்களை மட்டுமே இதுக்கு உள்ள கொண்டு போறான்ற அந்த அப்படின்னு அப்படின்னு அப்படி ஏதாவது நடந்திருக்கா இது வரைக்கும் இல்ல அது நடக்கக்கூடாதுன்றதுனாலதான் போராட்டம் பண்றாங்கன்னு தோணுது எனக்கு. அப்போ அதான் அவன் போய் அவன் ட்ரெயினை கொளுத்துறது பஸ் எரிக்கிறதுலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது ட்ரெயின் எரிக்கிறது மட்டும் இல்ல, இப்ப இந்த விஷயம் உள்ள வந்துச்சுன்னா இந்த சொல்றாங்க சூப்பர் பிளேஸ் மாதிரி இப்போ RSS பிஜேபி ஆளுங்க உள்ள போயிட்டாங்கன்னா இந்த போராட்டம் பண்றவங்க ஆர்மியில இல்ல இல்ல உண்மையிலே உண்மையிலே நீங்க சொல்லும் போது நான் சொல்லக்கூடாதா நடந்திருக்கா இது வரைக்கும் அப்படி நடக்குமா? முதல்ல நீங்க சம்பந்தமா பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் இது வரைக்கும் ஆளே எடுக்கலைங்க. நடக்கிற மாதிரிதான் தோணுது. இப்ப அப்படிதான் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. எவ்வளவு நியூஸ் கேக்குறீங்க, எவ்வளவு பிரச்சனை அங்கீங்கன்னு போயிட்டு இருக்கு. நீங்க 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 திமுக நியூஸா கேட்டீங்கன்னா அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. செய்யும் அதை அட்ரஸ் பண்றதுதான் ரைட்டான வே. கார்த்திக் ரவிமா சொன்ன மாதிரி அதுக்காக பஸ் கொளுத்துறது ரயில கொளுத்துங்கிறதுலாம் இட்ஸ் நாட் த வே. The trend of aversion to any sort of competitive selection. One second. See, ஒரே இந்த கேள்வி நீங்க இன்னைக்கு ஒரு ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. இது வரைக்கும் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் பிஜேபியில இருக்குல்ல ஆட்சியில. இந்த அக்னிபத்துங்கிற ஸ்கீம் கொண்டுதான் அவங்க ஆளுங்க 8 வருஷமா அவங்க முடியாது. என்னங்க ஒரு கான்செப்ட்? 17 வயசு பயணிச்சு பிஜேபி ஐடியால இருந்து தெரியுமா? அவன் ஃப்ரெஷ் மைண்டா இருப்பான். இன்டர்நேஷனல் ஜாப் அப்படி அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் அவன் கேக்குறது நீ எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறான். ஏன்னா அங்க ப்ரெடாமினா ஜென்ரலாவே 24-25 இயர்ஸ்க்குள்ளேயே ஒரு சர்டன் பீரியடுக்கு ஆர்மியில இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் இன்ஜினியரிங் செக்டர், ஆட்டோமோட்டிவ் செக்டர், சாஃப்ட்வேர் செக்டர்ல போய் இருக்காங்க. நம்ம ஊர்ல தான் தேர் இஸ் அ காமன் ட்ரெண்ட் ஆஃப் அவர்ஷன் டு எனி சார்ட் ஆஃப் காம்படிட்டிவ் செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாமா இருக்கட்டும் ஸ்கீமா இருக்கட்டும். தட் டசன்ட் ஆக வெல் ஃபார் அ நேஷன் ஆன் டெவலப்மெண்ட் பாத். இது எப்படி நீங்க பண்ண முடியும்? நீங்க வந்து சி ஒரு 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 மினிஸ்கியூல் செலெக்ஷன் பர்சன்டேஜ் ஆச்சு கண்டிப்பா இருக்கும். ஓகே, அதுல வந்து நீங்க வந்து ஆர்ம் ஃபோர்சஸ் வந்து இருங்க. ஆர்ம் ஃபோர்சஸ் நீங்க நீங்க சொன்னது இல்ல bro. நீங்க இல்ல நீங்க சொன்னது இல்ல அதுல ஆன்சர் இருக்கு. நீங்க கேட்டிங்க இல்லையா பிஜேபி இருக்கும்போது ஏங்க அது அவங்க பண்ண தெரியாது, அவங்க பண்ண முடியாதானே. அதான் நான் சொல்றேன், பிஜேபி இருக்கும்போது என்ன வேணா பண்ணலாமே. அதுதான் இப்ப அக்னிபத்துக்கு இது பண்றீங்க. இப்ப 8 வருஷமா என்னங்க செலக்ஷன் பாஸ்ல அதுக்கு எதிர்க்க வேண்டியதானே? அது எடுத்த மேல பண்ண மாட்டாங்க ப்ரோ, உங்களுக்கு புரியலையா? எடுத்த மேல அந்த விஷயம் பண்ண மாட்டாங்க. ஒரு பார்ட்டி ஓகேங்களா, நேத்து பார்ட்டி அப்படிலாம் பண்ணுங்க. நாங்க பிஜேபியும் கிடையாது சொல்லுங்க, காமன் இதுதான் சொல்லலீங்க ப்ரோ. நம்ம எல்லாம் ஒரே இதுதான் கேக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா இங்கதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அரசியல் பண்றவன் அரசியல் பண்றவன் மக்களுக்கு எது கைத்தட்டு கிடைக்குமோ, மக்களுக்கு எது பிடிக்குமோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்போசிட் மக்கள் இருக்காங்களே அவங்க வந்து மெஜாரிட்டி கம்மின்றனால அவங்க கைதட்டல வாங்கினால என்ன, வாங்காட்டி என்ன, அவங்கள பத்தி கவலையே இல்ல. நான் ஏன் மக்களுக்கு மட்டும் எனக்கு நான் கரெக்டா இருக்கேன் உண்மையா இருக்கேன்ற மாதிரி தான் அவங்க பண்றதுன்ற எனக்கு தோணுது. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்ல வர? அதுதான் மெஜாரிட்டி என்ன, அவங்க மக்கள் தான் கைத்தட்ட போறாங்க, அவங்களுக்கே நான் நல்லது பண்றேன்.
ஆப்போசிட்ல மக்கள் என்ன பண்ண என்ன அவங்க என்ன ஆப்போசிட்னா யாரு புரியுதுங்களா இங்க நான் அத சொல்ல வரேன் யாரு இப்ப யார் பிரச்சனை பண்றா எங்க பிரச்சனை பண்ற இப்ப யார் போராட்டம் பண்றா ஒரு நிமிஷம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்ப யார் போராட்டம் பண்றா கேக்குறவங்கட்ட சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க போராட்டம் பண்றவங்க யாருங்க அதுக்கு அகைன்ஸ்ட் யார் போராட்டம் பண்றான்னு கேக்குறேன் ஆப்போசிஷன் பார்ட்டி பஸ்க்கு வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி இன்டியூஸ்ட் டு பார்ட்டி bro ஆமாங்க அதுதான் ஃபேக்ட் என்ன தெரியுமா இங்க இப்ப எப்படி ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி இந்த வேலை செய்யுதுங்கிற மாதிரி ஜென்ரலாவே ஆர்மி வந்து இருங்க ஒரு செகண்ட் கேக்கு விடுறீங்களா நீங்க ஒரு பெல்ட்ல அவங்களுக்கு அந்த நேஷனல் பேட்ரியாட்டிசம் இருக்கு அவங்களுக்கு அவங்க வந்து காலம் காலமா தே ஹேவ் இட் இன் த பிளட் அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே ஆர்மியில இருந்திருக்காங்க ஜென்ரலா போறாங்க இப்ப ஒரு 10,000 பேர் ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கா நான் சொல்றேன் ஒரு 10,000 பேர் செலெக்ஷன் ப்ராசஸ்ல எவ்ரி இயர் வந்து அவன் அப்ளை பண்றான் அவன் போறானா இப்ப அவனுக்கு காம்படிட்டிவா இத்தனை பேர் புதுசா உள்ள வரான் சோ அவனுக்கான வேல்யூ அங்க கம்மியாகுதுங்கிற ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கு இது மாதிரி நிறைய சின்ன சின்ன ஃபியர் ஃபேக்டர்ஸ் இருக்கு இப்ப என்ன இப்ப இருங்க ஒரு நிமிஷம் இருங்க என்ன பேசுறீங்க நீங்க பாட்ல பேஸ்டே போறீங்க பேசுங்க நான் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சறேன் அப்புறம் நீங்க உங்க டவுட் அதுல வரலன்னு கேளுங்க அதாவது இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப அவன் இப்ப நீங்களும் நாங்களும் நம்மளே அப்ளை பண்றோம் நம்மளுக்கு ஒரு தனி ப்ரொஃபஷன் இருக்கு இப்ப நம்மளே 17 வயசுல கோ பேக் நான் போறேன்னு வச்சுக்கோங்க 17 வயசுல நம்ம போயிட்டு 21 வயசு வந்து நான் எனக்கு ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டோ வேற ஏதோ ஒரு ஃபீல் பிடிச்சிருக்கு 21 வயசு நான் வந்துட்டு நான் என் தொழில் பாக்குறேன்ற ஒரு டைப் வேற இதே பேஷனா நினைச்சிட்டு இதுலயே நான் லைஃப் நான் 50 வயசு வரைக்கும் நான் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்க ஆளுங்க வேற சோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா என்னடா நம்ம இவ்வளவு தூரம் நம்ம இதுக்குன்னே பேஷனா இருக்கும் நான் ஒரு பார்ட் டைமோ நான் ஒரு 4 இயர்ஸ் நான் பண்ண போறது இல்லை அப்படி இருக்கும் போது இங்க வந்து உருசா உங்க இத்தனை பேர் வந்துட்டா எனக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸோ இதுவோ ஹைக்கோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் அடிபடுமே அந்த ஆங்கிள் அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸும் கரெக்ட் தான் யாரும் அங்க தப்பு சொல்லல ஆனால் அதை அட்ரஸ் பண்றது இதை மைலேஜா எடுத்துக்கிறது ஆப்போசிஷன் இந்த ஸ்கீம்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய பொட்டென்சியல் ரிஸ்க்ஸும் இருக்கு ஸோ அந்த பொட்டென்சியல் ரிஸ்க் ரிஸ்கா பேசணும் நீங்க இங்க இப்ப நீங்க பேசின பாயிண்ட் சி நானும் அக்னிபத்தை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணல இங்க யாரும் எதிர்க்கல ஆனா நீங்க இப்ப பேசின பாயிண்ட் எல்லாம் திருப்பி ஆர்எஸ்எஸ் உள்ள புகுந்துரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் உள்ள புகுந்துரும்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கு பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைனா சப்போஸ் நாளைக்கு இந்த 4 வருஷம் கழிச்சு இவங்க வராங்க ரிட்டர்ன் அதுல 1% ஆஃப் பீப்பிள் வந்து ஆன்டி சோஷியலா மாறிடுச்சுன்னா அவங்களை எப்படி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் சோ அது மாதிரி ஒருத்தருக்கு அவருடைய ஆர்எஸ் உள்ள போறாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் யாரு யாரு பாக்குறா என்ன புரியல அதெல்லாம் சிம்பிளா நான் உங்க நமக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆர்எஸ்எஸ் உள்ள போதும் இல்ல அதான் ஹாப்பி ப்ரோ நோ இந்தியால இருக்காங்க தெரியுமா அது தெரியல வருஷம் எவ்வளவு பேர் அக்னிபத்ர எடுக்கிறாங்க தெரியுமா கேட்டா நான் சில்லற கேளுங்க கேக்குறேன் நமக்கு எதுவுமே தெரியாது தெரியாம அப்படிதான் வச்சுட்டு இருக்கீங்க போய் ஒயின் சாப்பில் வேலை செய்கிறான் அவனை கேள்வி கேட்க மாட்டீங்க அவனை கேட்க மாட்டீங்க அவன் ரோட்டில் செயின் எடுத்து தெரியிறான் இன்ஜினியரிங் 4 வருஷம் ஏண்டா படிச்சேன் தெரியாமல் வெட்டித்தனமாக படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் ஸ்விக்கியில் வந்து டெலிவரி பாயாகவும் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் சேல்ஸ்மேனாகவும் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக வேலை செய்கிறான் அதெல்லாம் உங்களுக்கு தெரில அவனுக்கு ஒரு நல்ல சம்பளம் அவனுக்கு மிலிட்ரி ட்ரைனிங்கு இதெல்லாம் இருந்து அதுக்கு மேலே ஒரு சான்ஸ் இருக்குது 25% வந்து
அவங்க திரும்ப நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க திரும்ப அதுலேயே ஆர்மிலேயே பர்மனண்டா இருக்கலாம். ஓகே, அந்த 25-50 கொடுங்கன்னு கேளுங்க, அதுல நியாயம் இருக்கு. இல்லைங்க, அவங்க வெளில வந்து முடிச்சுட்டு வந்தோன்னா அவங்களுக்கு 11 லட்சம் கொடுக்காதீங்க, 50 லட்சமா கொடுங்க, 30 லட்சமா கொடுங்க, அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கொடுங்க அப்படின்னு சொன்னா அது நியாயம் இருக்கு. அவங்க வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இல்லைங்க வேற ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க, அந்த பசங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் வெளில அனுப்புறீங்களே, வருஷம் 30,000 பேர் வெளில அனுப்புறீங்களே, 40,000 பேர் வெளில, இது கேட்டா அது நியாயம் இருக்கு. நீ ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கேந்திரமா பேசிட்டு என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன பிஜேபினால இந்து, ஓகேங்களா, புரியுது உங்களுக்கு, மதம் மத மத சார்ந்த ஒரு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான் விஷயமே. அது இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரும்போது எல்லாத்துக்குமே டவுட் வர்த்தங்க செய்யும், சில பேர் வெளியே சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா நார்மலா யோசிச்சீங்கன்னா அவங்க மதவாத அரசியல்லாம் பண்றாங்க, ஓகேங்களா, அது அத அது சொல்லுங்களேன், அதை ஏன் பேச மாட்டீங்க? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், இல்ல இப்ப 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 இந்த சென்னையில வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்களே, அது வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களுக்கு கட்டி கொடுத்துதான் வந்து இப்ப ஸ்டாலின் வந்து ஸ்டேஜ்ல பேசி எல்லாம் திறந்து வச்சாங்களா? அதுல ஆர்எஸ்எஸ் மட்டும் தான் இருக்காங்களா? தமிழ்நாட்டுல காலு உண்றக்காக தாமரை மலர வைக்கிறதுக்காக பண்ற விஷயங்கள், அதனால பண்ணலாம். தாமரை மலர வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல இதெல்லாம் சிம்பிள், சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும், ஓகேங்களா, அதெல்லாம் நீங்க பேச வேண்டாம். நான் சொல்ற இந்த விஷயத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஏங்க தமிழ்நாட்டுல போதும், நீ போதை இறக்கினாலுமே பிஜேபி தான், சரியா, தங்கி தான்.